இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 11:50 August 24. இன்னும் 10 minutes வந்து நம்ம கேண்டிலோட பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ அதான் வந்து நான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்கே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஆப்வியஸ்லி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கோம், வெளியில் போக முடியாதுல்ல, ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒன்றொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். 10 minutes அப்புறம் வந்து நம்ம கேண்டில் உள்ள கூட்டிகிட்டு வரலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பலூன்ஸ்லாம் அப்படியே ப்ளோ பண்ணிட்டு கீழே கீழே வச்சுருக்கோம். கேண்டில் எப்படின்னா பலூன்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு உடச்சிருவான். அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் கேக் மேட் பை சாரா. இது வந்து நானே பண்ண கேக்கு, பீனட் பட்டர் ப்ளஸ் பனானா அதெல்லாம் போட்டு பண்ணேன். ப்ளஸ் சைடில் வந்து பார்த்தா கேண்டிலோட பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்துட்டு ராயல் கேனன் வச்சுருக்கேன். மேலே ஃபுல்லாக பீனட் பட்டர். அப்புறம் வந்துட்டு நான் கேரட் மேலே போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேரட். இந்த கேக் கேண்டில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து டாக் எடிபிள் கேக் அப்படிங்கிறதுனால தான் வந்து நானே பண்ணேன். இந்த டைமில் வந்து எங்கே கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் தெரியல. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தா ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கோம், கேண்டிலோட ஃபோட்டோஸ். லைட் ஆஃப் பண்ணால் மேபி இன்னும் சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடுறேன், ஓகே. இப்போ பார்த்தீங்களா, ஸோ லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணோன்னே ஒன்று தான் அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். ஸோ எங்களோட ஃபேவரட்டான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து நிதின் அண்ட் கேண்டில் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இது வந்து அதே மாதிரி நிதின் ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் பார்க்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவனுக்கு வந்து பெட் மேலே ஏறவே முடியாது, அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக பெட் மேலே மட்டும்தான் இருக்கான். இது வந்து டப்பாக்குள்ள போட்டு எடுத்தது. ஸோ ஓவரால் டெக்கரேஷன் இதுதான், ப்ளஸ் இந்த ஐ ஹார்ட் யூ இதெல்லாம் வந்து நிதின் தான் ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணாங்க. அதை சுற்றி வந்து லைட் வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேண்டிலுக்கு சர்ப்ரைஸ். 3 minutes தான் இருக்குது. கேண்டிலுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும். ஸோ அவனை அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நிற்க வச்சுட்டு கேண்டில் ஊத வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணணும். இதுதான் வந்து டார்கெட். எவ்வளோ கேண்டில் ஒத்துழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா தெரியல. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். எப்படி அவன் கூட செலிப்ரேட் பண்ணி, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ரெண்டு பேரும் கேண்டில் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
லைஃப்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சீரியஸாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே வந்து டாக்ஸ்னா பழக்கம் இல்ல, பெருசா டாக்ஸ்னா பயம், என்ன இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஏன்னா நிதின் வந்துட்டு காலேஜ் படிக்கிற டைம்லயா, நிதின் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்களாமா. சோ அப்ப ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த டாக் வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல்லா இருக்கும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. லைக் லைட்டா சும்மா அடிச்சாலே வந்துட்டு ரொம்ப டாக் வந்துட்டு கோவப்படும் அப்படின்னு சொன்னாங்களாமா. நிதினும் வந்துட்டு என்ன நீ என்ன பெரிய ஆளா, நான் அடிப்பண்டா அடிப்பண்டா சொல்லிட்டே இருந்தானா. ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டே இருந்தாங்களா, இல்ல இல்ல அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் வந்துட்டு அந்த டாக் வந்து எங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டு நானும் அந்த டாக் பார்த்தேன். எனக்கு டாக் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேண்டில் பார்த்தேன், ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. அதெல்லாமே போய் ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்காங்க, டே என்ன அடிக்காதரா அப்படின்னு. நிதின் அழகம் போல சீன் போட்டு ஏனா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சீன் போட்டு அடி அடினு அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த டாக் வந்து செயின் போட்டு கட்டியிருந்தாங்களாமா, ஏதோ ரோப் போட்டு கட்டியிருந்தாங்க சாமா, அப்படியே இழுத்துட்டு ஓடி வந்துருச்சாமா நிதின இது பண்றதுக்காக. அதெல்லாம் கூட ஹைலைட் இல்லை. என்ன ஆச்சுன்னா, நிதின் பயந்துட்டு வெளியில ஓடிட்டு டிச்சுக்குள்ள போய் விழுந்துட்டாங்களாமா, சாக்கிரத்துல போய் விழுந்துட்டாங்களா. இதுதான் வந்து கற்பனை எல்லாம் இல்ல, உண்மையிலேயே உண்மை. எனக்கு வந்து டாக்ஸ்னா என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பாத்துட்டேன். நிறைய பேர் டாக்ஸ் வச்சிருக்காங்க. தினேஷ் ஒருத்தர் பயங்கர டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ ரெமோ தான் அவங்களோட டாக் பொமரேனியன் ரெமோ. ஸோ பார்த்து எனக்கும் சரி ஓகே, அப்பவே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஏதாவது நம்மளும் ஒரு டாகை இது பண்ணணும். அப்புறம் இவனுக்கு வந்து கேண்டில்னு பேர் வச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எங்க லைஃபை வந்து கலர்ஃபுல் ஆக்குனா அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் பிரைட்னஸ் கொடுத்தான் அப்படிங்கிற மீனிங்ல தான் வந்து ரெண்டு பேரும் யோசிச்சு கேண்டில் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண நிதின்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேண்டில். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்லாம் யோசிச்சோம், அப்புறம் கேண்டில் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு முன்னாடி கேண்டில் வாங்கினோம்ல, போனோடனே ஒரு ஐடியா இல்லை என்ன ப்ரீட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஐடியா இல்லை. ஆக்சுவலா பக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் லேப் ஒரு ஐடியா இருந்தா, ஆனா லேப் எங்களுக்கு என்னன்னா ரொம்ப பெருசா, ஏன்னா இந்த மாதிரி சொசைட்டிக்குள்ள இருக்கனால பெரிய பிரீட் எதுவும் வேண்டாம், சின்னதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால சின்ன டாக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணதுல பக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணுச்சு. அப்புறம் ஒரு ஒரு சின்ன சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி பீகிள் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதனால இல்லாம ஒன் மோர் திங் வந்துட்டு அபார்ட்மெண்ட் டாக் பீகிள் இஸ் அன் அபார்ட்மெண்ட் டாக். ஸோ ஒரு பெருசா நாய்ஸ் வராது, சமத்தா அழகா வீட்டுக்குள்ளே இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம வெளியெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் போக வேண்டாம், வெளியில கூட்டிட்டு போகணும். அதுதான் வந்து பீகிளோட இதே.
அப்பார்ட்மெண்ட் டாக். ஆனா நம்ம கூட்டிட்டு போனதே இல்லையா அவளுக்கு, ரொம்ப ரேரா தான் கூட்டிட்டு போவோம் இல்லையா. ஏன்னா அவன் தான் வாக்கிங் டெய்லி கூட்டிட்டு போறவே. அப்படியா, கூட்டிட்டு போறான். சரி, இந்த நிமிஷத்துல எந்த வேலை கூட்டிட்டு போனதுல. பிகில் படம் கரெக்டா ரிலீஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கு? அப்ப வந்து கேண்டில் பிகிலும் தான் பேர் வைக்கணும். தீபாவளி வருது பிளஸ் பிகில் வேற ரிலீஸ் ஆச்சு, பிகில்னு கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்புறம் பிகில் எல்லாம் காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். பட் என்ன சொல்றது, கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? எங்க ரெண்டு பேருக்கும் சொன்ன மாதிரி டாக்ஸ்னா எப்படி என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாது இல்ல. இவன் வந்து குட்டி, அப்பதான் ஒரு 50 days இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த பெட் இருக்குல்ல, பெட்டை வந்துட்டு கடிச்சு கடிச்சிட்டு ஓட்ட பண்ணிட்டு இருந்தான். அப்ப என்ன பண்ணோம், ரெண்டு பேரும் திட்டலாம்னு சொல்லிட்டு திட்டினோம். சுமாரடா சுமாரடா சொன்னா அவன் கேட்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு குச்சி ஏதோ ஒண்ணு வச்சுட்டு, கேட்கவே மாட்டேங்க. இப்ப மட்டும் கேட்கலாம், அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? குச்சி வச்சுட்டு ரெண்டு பேரும் அடிக்க வந்தோம். அப்ப வந்து அவன் அப்படியே ரொம்ப ஐடியாவே கிடையாது. அப்புறம் டாக் ஓனர் கிட்ட எல்லாம் கால் பண்ணி, என்ன டாக் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது, ரெண்டு பேரும் மேல இருந்து இறங்கவே இல்ல, நாளையோ கண்டிருந்தோம். அப்புறம் அவன் நார்மல் ஆனவனே தான் வந்துட்டு கீழே வந்தோம். அதெல்லாம் வந்து சீசா மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அப்புறம் டெய்லி அவனை கீழே நான் வாக்கிங் கூட்டிப்போம். வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே அவனோட ஃபேன்ஸ் தான். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை மட்டும் வந்துடுவாங்க, கேண்டில் 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 கேண்டில். இப்போ நாங்கள் பால்கனி போயிருந்தாலே பக்கத்து பால்கனிலேருந்து கத்துவாங்க சின்ன பசங்க, கேண்டில் கேண்டில் கேண்டில். இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து தான் லைக் குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வரதில்லை. அதுக்கு முன்னாடி எப்படின்னா சுற்றி எல்லாருமே வந்துடுவாங்க, கேண்டில் கேண்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு நானும் நிதினும் சம்டைம்ஸ் விளையாடுவோம். நிதினும் ஒரு சைடு கார்னர்ல வேணும்னே நின்றுப்பாங்க, நான் ஒரு சைடு ஒரு கார்னர்ல வேணும்னே நின்றுட்டு கேண்டில் கேண்டில் மாறி மாறி கூப்பிட்டுட்டே இருப்பான். அவன் அங்க ஓடுவான் இங்கே ஓடுவான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அப்புறம் இன்னும் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. நிதின், யூ வாண்ட் டு ஷேர் சம் இன்சிடென்ட்? எஸ் ஆக்சுவலா நிதின் கேண்டிலுக்கு வந்து கேமரா தான் கொஞ்சம் பாசம் அதிகம் தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவா அப்படின்னா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவான், லைக் ஒரு கபோர்டுக்கு பின்னாடி எங்கேயாவது ஒளிஞ்சுப்பான். அவன் ஸ்மெல் பண்ணிட்டு வந்து கரெக்டா கண்டுபிடிப்பான் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா வந்து கண்டுபிடிப்பான், ஃபுல் வீடு ஆனா தேடிடுவான். ஃபுல் வீடு தேடிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்பான். ஃபுல்லா ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் சரண் வந்து முன்னாடி ரூம் உட்காந்துட்டு நான் வந்துட்டு இங்கே பெட்ரூம் உட்காந்துருப்பேன். இங்கேருந்து நான் கேனலுக்கு வைப்பேன், இங்கே ஓடி வருவான். அவன் அங்கே கூப்பிடும்போது மாற்றி மாற்றி அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருப்பான். விளாண்டே இருப்போம், யாருக்கு பாசம் ஜாஸ்தின்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு. எப்பயுமே ஒரு ஃபைட் இருக்கும். இல்லை இல்லை, என் மேலே தான் பாசம். ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்போம். நான் எதுனா அடிச்சுப்பேன், அப்போ வந்து அவன் தடுக்க வருவான். அப்புறம் என்ன அடிச்சா வந்துட்டு தடுக்க வருவான். ஸோ வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லைக் ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். என் மேலே தான் பாசம் அதிகம், அந்த மாதிரி ரொம்ப ஃபைட் பண்ணிட்டே இருப்போம். இதுக்கு கேண்டில்னா என்ன இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு? கேண்டில்லாம் நம்ம நிறைய இன்சிடென்ட் பட்டனா, எல்லாமே ஜாலி ஜாலியாக தான் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அவங்க இருக்கிறது எல்லா டைமும் கேண்டில்னாவே ஹாப்பினஸ், ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக கூட இருந்தாரு. எக்ஸாக்டா, எங்களை மாதிரி நீங்களும் வந்துட்டு டாக்ஸ்னா என்னது பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் யூ ஷுட் கோ ஃபார் இட். ஏன்னா டாக்னாலே ஒரு அன்கண்டிஷனல் லவ், சீரியஸாகவே வந்து சொல்கிறேன். எவ்வளோ அடித்தாலும் என்ன பண்ணாலும் வந்துட்டு நம்ம மேலே இருக்க லவ் வந்துட்டு டாக்ஸ்க்கு வந்து குறையவே குறையாது. அதை நான் நிறைய டைம் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ 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 ஒரு லவ் இருக்கும், அது வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். கேண்டில் மட்டும் எங்களோட லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பெஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு. கேண்டிலோட பர்த்டே வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி கேண்டிலுக்கு கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணோம்ல, அதுவும் வந்துட்டு நான் ஒரு தனி வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்மளோட கேண்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டிலோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வித்தியாசமான இன்னும் நிறைய வீடியோஸை வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வணக்கம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும். இன்னும் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடை பெறுவது.